வாழ் நாள் கனவு நிறைவேற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மாதிரியே தெரில, பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே இப்படியே பார்த்துருவோம், தேட்டரில் படம் நினச்சோம், பார்த்துட்டோம். ரொம்ப ஆசை. சவுத் இந்தியன் உடம்பெல்லாம் செலுத்து போயிடுச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் அனவர் செகண்ட் ஹாஃபில் வந்து கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு 5 நிமிஷத்துலேயும் டைலாக்கே இருக்கும் படத்தில். ஃபுல்லாக சொல்லுறோம் சார் விஷுவல்லே அப்படி இருக்கும்னு போயிருப்பார். சவுத் இந்தியன் சினிமாவோட ப்ரைடுனா, சார் சீக்கிரமாக செகண்ட் பார்ட் பண்ணுங்க சார், ஹாலிவுட்லாம் தூக்கி அப்படி இருக்கணும் செகண்ட் பார்ட் பண்ணிட்டு பண்ணுறீங்க. இந்த படம் பற்றி சொல்லறது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். செல்வா பற்றி இது வந்ததே செல்வா சார், அதுக்காக தான் தேட்டரில் பார்க்கறதுக்காக தான். சூப்பராக இருக்குது, நான் சொல்ல தோணும் இல்லை. பகவான் படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, சொல்ல வேண்டாம். ஃபீலா இதோ அவரை கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்வார். அவர் வந்து வீங்கி போயிருக்காரு. கூஸ் பாம்ஸ் வந்து கூஸ் பாம்ஸ் வந்த சீன் அவர் மட்டும் தான் வந்துச்சு. அவரை கேளுங்க, ஃபுல்லாக தெளிவாக சொல்லுவார். அவரை விட அப்படி ஒரு கவர் பண்ணிக்கோங்க. அவர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் படம் சமப்ரூவ் படம் சூப்பராக இருந்தது. எப்படி சொல்ற சொல்லுங்கடி, நானே சொல்றேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது இன்னும் அவ்வளோ ஃபீல் இல்லை, பட் அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி அந்த படத்தை புரிய வச்சு பார்க்கும்போது செம ஃபீல் இருந்தது. சூப்பரா இருந்தது. ஆ கண்டிப்பாக ப்ரோ, அதுக்காக தான் ப்ரோ வெயிட்டிங். சூப்பர் அல்டிமேட். செல்வா சார் படம்னா சொல்ல வேணாம், நியூ இயர் செலிப்ரேஷன் கோயிலில் பார்க்கணும். தேட்டர் தான் எங்களுக்கு கோயில், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ தேட்டரில் படம் வந்து செல்வா சார் படம் பார்க்கணும்னா சார், லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணோம். செல்வா சார் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங், படம் பயங்கரமாக வெயிட்டிங். நம்ம ப்ரிண்ட் எல்லாரும் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு செல்வா சார் இந்த படம். ஆனால் ஸ்ப்ரிண்ட்டில் இல்லாத ஒரு சில சீன்லாம் இங்கே உள்ளே இருக்குது படத்தில். என்ன சொல்கிறது, இப்போ கூட பயங்கரமாக இருக்குது அந்த ஃபீலிங். எப்போ பார்த்தாலுமே அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கும் படத்தில். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். மறுபடி எத்தனை தடவை படம்லாம் தேட்டரில் வந்து பார்ப்பேன் செல்வா சார் படத்தை. அதுவும் பர்டிகுலராக இந்த படம், தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டாக இருக்கும். செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலிங்காக இருக்குது படம். தேங்க்ஸ். நான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்க்கல சின்ன வயசில். பட் ஆனால் இப்போ நான் இந்த தேட்டரில் பார்த்தது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் இந்த படம் பார்த்து இல்லை டிவியில், நான் ப்ரிண்ட் எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி பார்த்தது தான். பட் ஆனால் தேட்டரில் பார்த்தது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஃபீல். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. படம் செமையாக இருந்துச்சு, அகைன் அகைன் பார்க்குறதுக்கு இருக்குது. ஜி பிரகாஷ் சார் உண்மையிலே சொன்னோம் சார், பின்னிட்டாரு தேட்டர் ஃபீலே வேறு. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். ப்ரிண்ட்டில் டிவியில் எதில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கவே கிடையாது. இப்போ கூட நான் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்குற மாதிரி பயங்கரமாக கார்த்தி சாரோட இன்டர்வியூ இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸ் சீனாக இருந்தாலும் சரி, இப்படை தலைவர் இது அந்த மாதிரி டைலாக் நிறையா டைலாக் படத்தில் இருக்குது. என்ன புரியல, எப்படி லென்த்துலாம் இல்லை பிரதர், போகிறதே தெரியாது பிரதர். இந்த படம்லாம் லென்த்துன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவனுங்களாம் சினிமா பார்க்கறதே லைக் இல்லைன்னு நான் சொல்லுவேன். சத்தியமாக அந்தளவுக்கு வேலை இருக்கு படம், செம்மையாக எடுத்திருக்காரு சார். அதுவும் அந்த காலத்தில் அது 2010 இந்த மாதிரி ஒரு படம் அச்சீவ் பண்ணுறது வந்து ஒன்றுமே அவர் சொல் அவர் கஷ்டப்பட்டதுலாம் ஒன்றுமே இல்லை. இதில் அவர் இதில் தேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு அது பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் ஃபீல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி. ப்ரோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து செல்வராகவன் படத்தை பார்க்குறேன். எத்தனை தடவை வந்தாலும் சரி செல்வராக அண்ணனுக்காக மட்டுமே வந்து பார்க்கலாம் ஆன் ஸ்க்ரீனில். எங்களுக்கு வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் இதுதான் இதோட பெஸ்ட் மூமெண்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. செல்வராக அண்ணன் மூவியை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட இதோட பெஸ்ட் மூமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அடித்து சொல்லுவேன், எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் மூமெண்ட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாம் விருப்பப்படுறோம், நீங்களும் சேர்ந்து விருப்பப்படுங்க. எல்லோரும் வந்து செல்வராக அண்ணன் படத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் ஒரு ஒரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அது எந்த ஒரு மியூசிக் டெலிவரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, அது எல்லாமே சரி செல்வராக அண்ணனுக்கு மட்டும்தான் சேருமே. பார்த்திபன் சார் வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டரை. பார்த்திபன் சாருமே கார்த்திக் சாருமே ரெண்டு பேருமே வாழ்ந்திருக்காங்க. வேறு லெவல் மூவி, எல்லாருமே வந்து பார்க்கணும். இந்த இவங்க சொல்லவே தான் வந்தேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பார்த்துருக்கேன் 2-3 times பார்த்துருக்கேன். ஆனால் தேட்டரில் பார்க்குற ஃபீல் வேறு. தேட்டரில் பார்க்குறது இல்லை ப்ரோ, நம்ம டிவியில் பார்க்குறது வந்து ஒரு எப்படி அதை சுற்றி எல்லாமே நடந்துட்டுருக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. தேட்டரில் பார்க்குற போது அந்த படத்துக்காகவே அந்த 2.5 மணி நேரம் ஒதுக்கி பார்க்குறோம்ல, அப்படின்றது ஒரு ஃபீலே தனி தான் ப்ரோ. எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் ஆன எந்த ஒரு சீனாக இருந்தாலும் அதை அப்படி உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது, பாகுபலி மாதிரி இருக்குது ப்ரோ.